பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஜப்பான் பிரதமர் ஷுகா யோசிதி நேற்று தொலைபேசி மூலம் முக்கிய ஆலோசனை நடத்தினார் தென்சீன கடற்பகுதியில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்தும் இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவை வளர்ப்பது பற்றியும் இரு இருநாட்டு பிரதமர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினார்கள் இந்த பேச்சுவார்த்தை சுமார் நாற்பது நிமிடம் நீடித்தது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுதந்திரமான செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிப்பது என்றும் சீனாவின் ஆதிக்க முயற்சிகளை கட்டுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் வலியுறுத்தி பேசியதாக அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன கிழக்கு மற்றும் தெற்கு சீன கடற்பகுதியில் சீன கடலோர காவல்படையினர் மேற்கொண்டு வரும் தன்னிச்சையான நடவடிக்கைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின்போது ஜப்பான் பிரதமர் இந்திய பிரதமரிடம் தனது கவலைகளை பகிர்ந்து கொண்டார் குறிப்பாக சீனா சமீபத்தில் அந்நாட்டு கடலோர காவல்படை சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தினால் கடலோர காவல்படையினருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் வடகொரிய விவகாரம் மியான்மரில் ஏற்பட்டுள்ள ராணுவ ஆட்சி நிலைமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக ஜப்பான் வெளியுறவு அமைச்சகமும் செய்தி வெளியிட்டிருக்கிறது செங்கு தீவு பகுதியில் சீன ராணுவத்தினரின் நடமாட்டம் பற்றியும் ஜப்பான் பிரதமர் தனது நிலைப்பாடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் விரிவாக பேசியதாக தெரிகிறது இந்திய தரப்பில் ஜப்பான் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிவேக புல்லட் ரயில் திட்டப்பணிகளை துரிதப்படுத்துவது இருதரப்பு தொழில் மற்றும் இதர தொழில் சார்ந்த ஒப்பந்தங்களை மேலும் தீவிரப்படுத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது